பரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மீனவர்களின் வாடிக்கு தீ வைத்த விஷமிகள். மின்சார சபை வாகனம் ஊழியர்கள் மீது கல்லால் தாக்க முயற்சி. 10க்கு மேற்பட்ட பெண்களை விரட்டி பாலியல் பலாத்காரம். கற்பிட்டியில் சிக்கிய காவாலி. கொழும்பில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கானோர். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அமெரிக்க ஆயுதம் தாங்கிய வீரர்கள் இலங்கைக்குள்ளதற்கு விமலின் கேள்வியால் புதிய சர்ச்சை. மொட்டுக்கு வழங்கிய 3 வாக்குறுதிகள். ரணிலின் திட்டத்தை பகிரங்கப்படுத்திய சஜித். இன்று இலங்கையில் ஏற்பட்ட நிலநடுக்கம். யாழில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை. வாருங்கள், மன்னித்து ஏற்க தயார். அளிக்கும் மகிந்தானந்த. பிக்குகள் ஆர்ப்பாட்டத்தில் பதற்ற நிலை. தேர்தல் அலுவலகத்தில் திடீரென போலீசார் குவிப்பு. சுற்றுப்புற பகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்பு. இலங்கை சாரதிகளுக்கு எச்சரிக்கை. பாவனையில் தரமற்ற எரிபொருள். தொடர்பான விரிவான செய்திகளோடு யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் உள்ள கடற்றொழிலாளர்களின் வாடி விஷமிகளால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நெடுந்தீவை சேர்ந்த பாக்கியநாதர் எய்சேவியர் என்பவரின் வாடியை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இதன்போது வாடியின் உள்ளிருந்த கடற்றொழில் உபகரணங்கள் உள்ளிட்ட சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் நெடுந்தீவு 2 வட்டாரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடுபவரின் வாடியே தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அகலவத்தை பிரதேச வீதி ஒன்றின் மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரிசெய்ய சென்ற உத்தியோகபூர்வ வாகன மற்றும் மின்சார ஊழியர்களை கல்லால் தாக்க முற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தாக்குதல் நடத்த முற்பட்ட நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக அகலவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். அகலவத்தை பிராந்திய மின்சார சபையினர் மின்சார கட்டணத்தை அதிகரித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு மின்சார ஊழியர்கள் மற்றும் அவர்களது உத்தியோகபூர்வ வாகனம் மீது குறித்த நபர் கல்லால் தாக்க முயற்சித்துள்ளார். இது தொடர்பில் மின்சார ஊழியர்கள் அகலவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆண்கள் இல்லாத வீடுகளுக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து வீட்டிலிருந்த பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்தமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த பொட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 10க்கு மேற்பட்ட பெண்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து கொடூரமான முறையில் அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பிலேயே சந்தேக நபர் கைதாகியுள்ளார். சம்பவத்தில் 37 வயதுடைய சந்தேக நபர் கற்பிட்டி பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாடுகளின் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்ய பயாக்கல போலீசார் பல தடவைகள் முயற்சித்தும் சந்தேக நபர் தப்பித்து சென்றிருந்தார். சந்தேக நபரை பிடிக்க போலீசாரின் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையிலேயே அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவழி சந்தேக நபர் சில வீடுகளின் கதவுகளை உடைத்து கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வரிச்சட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நிதி அமைச்சர் ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை மற்றும் காலிமுகத்துடன் மைதானத்திற்குள் பிரவேசிக்க கோட்டை நீதிபா நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டை போலீசாரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித ஆலத்கே, பல்கலைக்கழக விரிவிலியாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் உட்பட 8 தொழிற்சங்கங்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக மார்பீரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். அரசாங்கத்தின் வரித்திருத்தத்திற்கு எதிராக 40 துறைகளைச் சேர்ந்த தொழில் வல்லுநர்களின் பங்குபற்றுதலுடன் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதி மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சாவில் விஜயசிங்க முன்னதாக கூறுகையில், அனைத்து துறைகளிலும் உள்ள ஆயிரக்கணக்கான தொழில் வல்லுநர்கள் கொழும்பில் ஒன்று கூடுவார்கள் என கூறியவை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவின் பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கைக்கு அண்மையில் பயணம் செய்தபோது ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் இறந்தவர்களின் ஆயுதங்கள் கலைந்த பின்னர் அமெரிக்காவின் அதிகாரிகள் ஆயுதங்களுடன் அலுவலகத்துக்குள் பிரவேசித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்சன் நாடாளுமன்றில் உரை நிகழ்த்திய போது இந்த தகவலை வெளியிட்டிருந்தார். இதன் மூலம் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு தரவுகள் அனைத்தும் அமெரிக்க புலனாய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்தே முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக 2001 இவரோட நிலைமை தோற்றுவிக்கப்பட்ட போதும் அது பின்னர் 2004 நிறுத்தப்பட்டதாக விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பு திணைக்களத்தின் இந்து பசிபிக் பாதுகாப்பு துணை உதவி செயலாளர் ஜெடிடியா ரோயல் தலைமையில் இலங்கைக்கு வந்தவர்களே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இவர்களின் இலங்கைக்கான பயண நோக்கம் என்ன, அதிபருடனும் பாதுகாப்பு செயலாளருடனும் அவர்கள் எது குறித்து பேசினார்கள் என்ற படிகத்தை அரசாங்கம் நாடாளுமன்றில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். தமக்கு விசுவாசமாக வாக்களிக்கும் மொட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு, அவர்களின் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்ட ஈடு, நாடாளுமன்றத்தின் பதவிக்கால முடிவு வரை நாடாளுமன்றத்தை கலைக்காமல் இருத்தல் ஆகிய மூன்று கொள்கை ரீதியான வாக்குறுதிகளின் பிரகாரமே தற்போதைய அதிபர் ஆட்சிக்கு வந்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் ஆணையின்றி மொட்டுவின் கைப்பாவையாக நியமிக்கப்பட்டுள்ள தற்போதைய அதிபர் வாக்குறுதிகளை மக்களுக்காக முன்வைக்காமல் மொட்டு உறுப்பினர்களுக்கு மாத்திரமே இத்தகைய வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று நோச்சி ஆகம பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையும் மக்கள் நம்பிக்கையும் இல்லாத இந்த அரசாங்கத்திடம் தான் தொற்றித்தனமான அரசியலில் ஈடுபட்டு தேர்தலை ஒத்திவைக்க வேண்டாம் என்றும் மக்களின் தேர்தல் உரிமையில் தலையிட்டால் அதற்கு எதிராக வீதியில் இறங்குவோம் என்று கூறுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் உரிமையை ஒத்திவைக்க ஆதரவு அளித்த அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்றைய தினம் சிறிய அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முனராக்கலை மாவட்டத்தின் புத்தள பகுதியிலேயே இன்று மீண்டும் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இன்று முற்பகல் 11:44 மணிகளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரியவருகிறது. புத்தள பிரதேசத்தில் 3.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. எனினும் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் கூறியுள்ளது. இதேபோல குறித்த பகுதியில் அண்மையில் நிலநடுக்கம் பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் 50 மேற்பட்டவர்கள் கண்களில் பாதிப்புகளை எதிர்கொண்ட நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். சாவகச்சேரி கைதடி பகுதியில் உள்ள சனசமூக நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலேயே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. இசை நிகழ்ச்சியில் லேசர் கதிரொலிகள் புகைகள் போன்றவை அளவுக்கு அதிகமாக பாவிக்கப்பட்டமையாலேயே நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்ணெறிவு, கண்வீக்கம், தொடர்ச்சியாக கண்ணீர் வருதல் போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4-5 பேர் உள்ளிட்ட சுமார் 50 மேற்பட்டவர்கள் கண்களில் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மன்னிப்பு வழங்க நாம் தயார், மீண்டும் எங்கள் கட்சி பக்கம் வாருங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து வெளியேறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகிந்தானந்த ஆளுத்கமக்கு எம்பி அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையிலேயே அவர் இந்த அழைப்பை விடுத்திருந்தார். இதன்போது அவர் கூறுகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் எங்கள் பக்கம் வருவதற்கு முற்படுகின்றனர். அவர்களை நாம் வரவேற்கின்றோம். மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். மேலும் சிலர் ஜனாதிபதியிடம் ரகசியமாக அமைச்சு பதவிகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றனர் எனவும் மகிந்தானந்த ஆளுத்கமக்கே குறிப்பிட்டுள்ளார். அதுவரை டலஸ் அழகப்பெரும் அணியை இலக்கு வைத்திய மகிந்தானந்த் இந்த கருத்துக்களை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. ஹோமாகம பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பிக்குகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பிட்டிப்பண சந்தையில் மாணவர் பிக்குகள் சத்தியாகிரகத்தை ஆரம்பிப்பதற்காக தற்காலிக கூடாரங்களை அமைக்க முயற்சித்துள்ளனர். அதுக்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் அலுவலகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு வழங்க திடீர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காரியாலயத்திற்கு முன்பாக தற்போது இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டம் காரணமாகவே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சோசலிச இளைஞர் சங்கம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எதிராகவும் திட்டமிட்ட தகுதியில் தகுதி நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக சரண பாவத்தை முற்றாக மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் சுமார் 1000 மெட்ரிக் டன் தரப்பற்ற எரிபொருள் உள்ளதாக எண்ணெய் துறைமுக மின்சார தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் தரக்குறைவான பெட்ரோல் உற்பத்தி செய்யப்படவில்லை என கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்ட போது தேவையான ஒக்டேன் பெறுவது இல்லாத பெட்ரோலை உற்பத்தி செய்ததாக அவர் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் தரமற்ற மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு காரணமாக தரம் குறைந்த பெட்ரோல் இருப்புகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்த பெட்ரோல் இருப்புகளின் ஒக்டேன் பெறுமதி 80 முதல் 90 வரை உள்ளதாகவும் கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளாா்.